பிரேமா, யூஎஸ்ஏ விசா அப்பாயின்மெண்ட்ல நியூ போர்ட்டல்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்க ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப நேரம் போச்சு. அவன் கேட்டுதான் வந்து நான் கம்யூனிட்டிலுமே ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன். கம்யூனிட்டியில இன்னும் நிறைய பேர் வந்து புலம்பி தள்ளிருந்தாங்க அந்த நியூ போர்ட்டல் பத்தி. அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணியிருந்தா அதுக்கு மேல அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. என் நண்பர் நியூஜெர்சியில இருக்கிற நாகாவும் சொல்லியிருந்தாங்க, இதை பத்தி போடுங்க பிரேம், நிறைய பேர் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, என்னதான் இருக்கு அப்படின்னு வந்து அதை பத்தி பார்க்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கு அந்த நியூ போர்ட்டல்ல. அவன்கிட்ட தான் என் ஃப்ரெண்ட் தான் ஃபோன் பண்ணி அவன் ஸ்க்ரீன்ஷாட்டு அவன் வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தான். எல்லாமே பார்க்க போறோம், லைவாகவே பார்க்க போறோம். இதுல வந்து எப்படி வந்து நியூ போர்ட்டல் வந்து ஒரு விசா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்றது, என்னென்ன நோன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. நம்ம தூய ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் கீழே இருக்கு, உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ரொம்ப நன்றி. நாங்க வந்து புதுசா வந்து மாம் டேட் காம்போ இல்ல மாம் டேட் சன் காம்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். முக்கியமா வந்து இந்த வேட்டி செட்டை வந்து அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரே மாதிரியான வேட்டி செட்டை, ட்ரெடிஷனல் அந்த பட்டு வேட்டி செட்டை, அதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு வரும். இந்தியாவுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும், நீங்க இந்தியாவுக்கு வெளில ஷிப் பண்ணும் போது அதற்கான ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு, என்னென்ன ரேட் வருங்கிறதையும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இப்ப நியூ போர்ட்டல்னு சொல்றீங்க, அது DS-160 லியா இல்ல விசா அப்பாயின்மெண்ட்லயா? நம்ம எந்த ஒரு விசா அப்பாயின்மெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு பிரைமரி அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கணும், உன்னோட பெட்டிஷன் அப்ரூவ் ஆயிருக்கணும், டிபெண்டன்ட்னா பிரைமரியோட பெட்டிஷன் அப்ரூவ் ஆயிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க பெட்டிஷன் அப்ரூவ் ஆகி ரெடியா இருக்கணும் அப்பாயின்மெண்ட்டுக்கு, அதாவது விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு விசா ஸ்டாம்ப் பண்றதுக்கு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா DS-160 ஃபார்ம். அது ஒரு இழுவையான ஒரு ஃபார்ம், அது ஆதி காலத்துல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அப்படியே இருக்கு, இன்னும் அதே வெப்சைட் தான் இருக்கு, அதுல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அந்த வெப்சைட்ல. அந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி டைம் அவுட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த DS-160 எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாத்தி அது அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த விசா ஷெட்யூல் பண்றோம் பாரு, ஒரு வெப்சைட் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா US-travel-docs.com போனீங்கன்னா அதுல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அது வழியா நீங்க போகணும், அந்த CGI போர்ட்டலுக்கு போகணும். இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும், என்னன்னா வந்து சாரி பேஜ் இஸ் பிளாக்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரிக் எரர் மெசேஜ். ஐ திங்க் க்ளௌட் ஃபிளேர் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஜென்ரிக் எரர் மெசேஜ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. நான் வந்து டிசைன் பண்ணவங்க அதை கூட, அதாவது வந்து அது ஜென்ரிக்கா போடாம இந்த வெப்சைட் தான் இங்க வரக்கூடாது, இந்த வெப்சைட் போடணும்னா போட்டுருக்கணும், ரீடைரக்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா இருக்கிற ரீடைரக்ட் சிம்பிள், இந்த எதுக்கு வந்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி விடுனாலே முடிஞ்சிச்சு, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காது. ஆனா இப்பதான் வந்து ஜூலை மாசம் எண்ட்ல தான் இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அட்லீஸ்ட் 1-2 மந்த்ஸ் ஆகுது, அதுல வரவங்களும் இங்க ரீடைரக்ட் பண்ணும். அப்புறம் எல்லாரும் இங்க பழகின பிறகு அதை அப்படியே கட் டவுன் பண்ணலாம். இது வந்து பேசிக், அந்த பேசிக் கூட அவங்க பண்ணல, இல்லைன்னா ஒரு எரர் மெசேஜா ஜென்ரிக்கா பண்ணும், இந்த US-visa-stamping.com போங்கப்பா அப்படின்னு போடணும், அதுவுமே போடல. ஸோ அங்கேயே நிறைய பேருக்கு குழப்பம், என்னப்பா நம்மளை இப்படி பிளாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னு, நம்ம போக முடியாது அப்படின்னு அதை திறந்த உடனே நிறைய பேருக்கு அதிர்ச்சியாது. நிறைய பேர் வந்து குக்கீஸ் கிளியர் பண்றாங்க, கேஷ் கிளியர் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அவன் எல்லா ப்ரௌசரும் லான்ச் பண்ணியிருக்கான், பக்கத்து இருக்காங்க ஃபோன்லாம் வாங்கி லான்ச் பண்ணி பார்த்துருக்கான், ஒர்க் ஆகுதா அப்படின்னு. அப்பயுமே வந்து ஒர்க் ஆகல. அப்புறம் தான் தெரிஞ்சது இது கிடையாதுப்பா இது போகணும் அப்படின்னு. US-visa-stamping.com உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறோம், அந்த லிங்க் தான் போகணும் விசா ஸ்டாம்பிங் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்றதுக்கு. வேற என்னென்ன மாதிரியான எரர் இருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாங்கல்ல அந்த போட்டோஸ் வீடியோஸ், அதே கூட காமிச்சு டெமோ மாதிரி பண்ணுங்க. கரெக்ட், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம டெமோ பண்ணிட்டு அது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ஆர்த்தி தான் இந்த ஸ்கிரீனு, நான் சொன்ன US-visa-stamping.com போனீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம், உங்க ஸ்கிரீன்ல பாக்குற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். இதுல தான் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கணும். இப்ப பழைய இதுல யாராவது யூசர் நேம் வச்சிருந்தோம்னா இதுல எப்படி மெர்ஜ் ஆகும் தெரியுமா? ஆமா, என் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸாக்டா வந்து அந்த சினரி அவனுக்கு வந்துச்சு. அதாவது அவனோட இமெயில் அட்ரஸ் ஏற்கனவே இருக்கு, பழைய போர்ட்டல்ல வந்து இருக்கு, இதான் முதல் தடவை அவன் புது போர்ட்டல் போறான். அவன் ட்ரை பண்ணியிருக்கான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணியிருக்கான், அது வந்து ஒர்க் ஆகல. அவனுக்கு வந்து அதுதான் பாஸ்வேர்டுன்னு கான்பிடண்டா சொல்றான், நான் ஒர்க் ஆகல, மைட் பி அவன் கூட தப்பா போட்டுருக்கான், இல்ல ஒர்க் ஆகல, வாட் எவர், இருக்கவே இருக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டு. உங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலும் தெரியும் ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் அவன் கிளிக் பண்ணியிருக்கான். ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு, அந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்ட பிறகு திரும்ப வந்து அந்த உங்களுக்கு என்ன யூசர் ஐடி வேணும் திரும்ப கேட்கறாங்க, யூசர் ஐடி என்ன வேணும், இமெயில் அட்ரஸ் வந்து அது யூனிக்கா இருக்கு. அவன் அந்த யூசர் ஐடி போட்டு அந்த இமெயில் அட்ரஸ் அவன் கொடுத்த பிறகு அவன் பழைய போர்ட்டல் என்னென்ன வச்சிருக்கானோ எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு. அதாவது அவனோட டீடைல்ஸ், பிரைமரி அப்ளிகன்ஸோட அவன் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இருந்து அவன் எல்லா டீடைல்ஸ், மெயிலிங் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் வந்துச்சு. பிளஸ் டிபெண்டன்ட் டீடைல்ஸும் வந்துச்சு. ஆனா டிபெண்டன்ட் டீடைல் ஒரு இஷ்யூ இருக்குன்னா நம்ம பார்ப்போம், ஆனா எல்லாமே அப்படியே வந்துருச்சு. அதனால வந்து அது ஒரி பண்ண வேணாம், எப்படி வந்து மர்ஜ் பண்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க.
ஒருவேளை உங்க பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலன்னா ரீசெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல வந்து ஏற்கனவே ப்ரீ பாப்புலர் ஆனது, அவன் என்ன சொன்னான்னா வந்து பழைய போர்ட்டல்ல கொடுத்தா அது அப்படியே வந்துருச்சு அப்படிங்கிறான். இப்ப விசா அப்பாயின்மெண்ட்ல பார்த்து அவன் கிளிக் பண்ணும்போது முதல்ல அதை ரிவ்யூ பண்ண சொல்றாங்க, ஏற்கனவே கொடுத்துருக்காது அதை வந்து திரும்ப ப்ரீ பாப்புலர் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. தயவு செஞ்சு அது ஒண்ணுக்கு நாலு தடவை கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஒரு இஷ்யூஸ் இருந்தா பரவாயில்ல, ஒரு சைட்ல ஒரே இஷ்யூஸ் இருந்தா என்ன பண்றது, எங்க தொட்டாலும் இஷ்யூவா இருக்கு. ஸ்கிரீன்ல சப்மிட் பட்டன் நீங்க கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கான விசா ஆப்ஷன்ஸ் வரும், அது என்னன்னு பாத்துருவோம். அதாவது வந்து நான் இமிகிரண்ட், அவன் வந்து H1B போட போறான், ஸோ சென்னையில போட போறான். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் விசா இல்லையா, ஸோ அது செலக்ட் பண்ண பிறகு அது என்னென்ன விசா டைப் இருக்குங்கும் போது அவன் H1B போட போறான். ஸோ எல்லா டைப்ஸும் வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ண பிறகு அடுத்த ஸ்கிரீன்ல தான் வந்து அவங்க பெட்டிஷன் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்கறாங்க. அதாவது DS-160 ஃபார்ம், அந்த பெட்டிஷனர் நேமு, பெட்டிஷனர் ரிக்வஸ்ட் நம்பர், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க அந்த பெட்டிஷனர் நேம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னா என்ன சொல்றது? ஆமா, இது வந்து DS-160 நம்ம சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். DS-160 ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, யூனிக் ஐடி கொடுக்குறாங்க, அதை இங்க கொடுக்க போறீங்க. பெட்டிஷன் நேம்னா உங்க எம்ப்ளாயர் நேம், உங்க I-797 எடுத்து பார்த்தாலே தெரியும் யார் உங்க பெட்டிஷனர் நேம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா வந்து உங்க பெட்டிஷனர் நேம் வந்து நீங்க ஜென்ரிக்கா இருப்பீங்க, அதாவது நீங்க அமேசான்ல வேலை பார்க்கலாம், வால்மார்ட்ல வேலை பார்க்கலாம். பட் அவங்க வந்து பெட்டிஷன் போடும்போது வால்மார்ட் LLC, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரியல நான் சொல்றேன், இல்லைன்னா அமேசான் INC அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல உங்களை I-797 என்ன பெட்டிஷன் நேம் இருக்கோ அதை கொடுக்கணும். பெட்டிஷன் நேம்னா உங்களோட நேம் இல்ல, உங்க எம்ப்ளாயரோட நேம், அதுவும் I-797 என்ன இருக்கோ அதை கொடுத்துங்க. அப்புறம் வந்து பெட்டிஷனர் ரிக்வஸ்ட் நம்பர்னா I-797 பெட்டிஷன் ரிக்வஸ்ட் நம்பர், அதுலயுமே தெளிவா அதை கொடுத்துருவோம், அதை போட்டுருங்க. அதுலேயே ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்கும், அது எல்லாமே ஃபில் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் நான் புரியவே இல்லை, எதுக்கு இங்க டைம் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஏன் டைம் கேக்குறாங்கன்னு தெரியல. நம்ம சும்மா கொடுத்துடலாம். ஜனவரி 1, 2021, 2022, 01, 2021, 2022, 02, 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
வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வந்து எனக்கு சரியா தெரியல. பட் நீங்க வந்து அந்த டைம் வந்து அவ்வளோவா வந்து ஐயோ டைம் கொடுக்கல நம்ம இங்கே என்ன கொடுக்கணும்னு ஒரி பண்ணாங்கன்னா கொடுத்துலாம். டேட் தான் முக்கியம், அதே டேட் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து இன்டர்வியூ வேவர் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். இன்டர்வியூ வேவர்னா எல்லாருக்கும் சேமா கேட்குற கொஸ்டின் தானா? ஆமாம், இது வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக வர கொஸ்டின்ஸ். மறுபடியும் H1B H4 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரலாம். H4 டிபெண்ட் வந்து ஒருவேளை குழந்தைங்க வந்து 14 வயசு கீழே இருக்கலாம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கேள்வி வந்து அவங்க ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 14 வயசு பூர்த்தி ஆயிடுச்சான்ற மாதிரியான ஒரு கேள்வி ஆட் பண்ணலாம். மற்றபடி வந்து இது இன்டர்வியூ வேவர் நீ எலிஜிபிளா இல்லையாப்பா, அதுக்காக வந்து கேட்கக்கூடிய கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா உங்களோட ப்ரீவியஸ் விசா உங்க 14th பர்த்டேக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்னன்னா யாருக்காவது ப்ரீவியஸ் விசா 14th பர்த்டேக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அவங்க இன்டர்வியூ வேவருக்கு எலிஜிபிள் இல்லை, அவங்க வந்து இன்டர்வியூக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு வந்து 14th பர்த்டேலாம் இங்கே தான் கொண்டாடணும், அப்பெல்லாம் அவனுக்கு விசாவே இல்லை, ஸோ அவன் எஸ் கொடுத்துட்டான். அடுத்து வந்து ரீசன் விசா தான் காணா போயிருக்கான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துட்டான். அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா எப்பயாவது உங்க யூஎஸ் விசா ரெஃப்யூஸ் ஆயிருக்கா இல்லன்னு கொடுத்துட்டான். அடுத்த கேள்வி என்ன உங்களோட மோஸ்ட் ரீசன்ட் விசா வந்து January 1, 2008 அப்புறம் ஸ்டாம்ப் ஆயிருக்கா ஆமா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுனால அவன் எலிஜிபிள், ஓகேங்களா? இதுல ஏதாவது நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க நாட் எலிஜிபிள், இன்டர்வியூ தான் போய் ஆகணும். தயவு செஞ்சு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராப் ஆஃப் ஆர் வேவர் அப்படி இன்டர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதாவது நீங்க வந்து டிராப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு, இன்டர்வியூ ஆப்ஷன் இருக்கு. ஆபீஸர் எல்லாருமே டிராப் ஆஃப் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதே தான் அவனும் செலக்ட் பண்ணா. செலக்ட் பண்ண அப்புறம் ஒரு ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்கிரீன் வந்து டிபெண்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ டிபெண்டன்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல பழைய போர்ட்டல் இருந்து வந்தது? அவன் நம்மளே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பழைய போர்ட்டல் வந்து, ஆனா இதுல ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு சொன்னான். அதாவது பழைய போர்ட்டல்ல அவங்க ஒய்ஃப் நேம் கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து அவன் விசா ஸ்டாம்ப் பண்ணும்போது பிரைமரி அவங்க ஒய்ஃப் வந்து அதான் வந்து டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் ஆட் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகலையாம். என்னென்ன ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு கேட்டகரி ஸ்பௌஸா சைல்டான ஒரு கேட்டகரி இருக்கு, அது வந்து ப்ரீ செலக்ட் ஆகல. அடப்பாவில எல்லாத்தையும் மட்டும் மண்டையில் உள்ள கொண்டே விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த வந்து ஆட் பண்ண முடியல. ஆட் பண்ணாதான் மேலே பாக்குறீங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரும், அது வர முடியல. உடனே என்ன பண்ணிருக்கானா புதுசா ஒன்னு ஆட் பண்ணி அவங்க ஒய்ஃபோ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஸ்பௌஸ்னு கொடுத்த பிறகுதான் ஆட் ஆச்சு அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அடுத்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படிதான் வந்து ஆட் பண்ணான். இந்த மாதிரி நிறைய வந்து நோன் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் அவங்க ரிசால்வ் பண்ணவே இல்லை. அதுவும் ரிமூவ் ஆப்ஷன் ஒர்க் ஆகலன்னா அடப்பாவில ஒரு பேர்ல இத்தனை இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி பிக்கப் பண்றதுன்னு, அதாவது வந்து நீ டிபெண்டன்ட் ஆட் பண்ண பிறகு அடுத்த ஸ்கிரீனே இதான் வருதுன்னா அந்த ஸ்கிரீன் நீங்க பாக்குறீங்க. அதுல மூணு ஆப்ஷன் இருக்கு, ப்ரீமியம் டெலிவரி, ப்ரீமியம் லொகேஷன், பிக்கப்ங்கிற மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறோம். ப்ரீமியம் டெலிவரினா என்னன்னா உங்களோட லோக்கல் அட்ரஸ்,
வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். அது கொஞ்சம் செக்யூரா தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபாஸ்டா இருக்கு, சோ செக்யூரா வந்து டெலிவரி ஆயிடுது அப்படின்னு. சோ நிறைய பேர் பொதுவாவே வந்து சென்னைக்கு வெளியே நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க வந்து விசா ஸ்டாம்பிங் ஒரு தடவை வந்துட்டு திரும்ப பிக்கப் ஒரு தடவை வர முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றாங்க. சேஃப் ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களோட லோக்கல் அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அடுத்த பிரீமியம் லொகேஷன்னா என்னன்னா எந்தெந்த லொகேஷன்ல நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம், அதாவது கன்சுலேட் எம்பசி இல்ல அதர் தன் தட் எந்த லொகேஷன்லாம் இருக்குன்னு. அது முக்கியமானது 850 ரூபாய் கொரியர் ஃபீ இருக்கு. முதல்ல பிரீமியம் டெலிவரிக்கும் உங்களுக்கு கொரியர் ஃபீ இருக்கு, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சோழிங்கநல்லூர், புதுச்சேரி இந்த மாதிரி ஏரியால வந்து இருக்கு ப்ளூ டாட். சோழிங்கநல்லூர் ப்ளூ டாட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். முதல் தடவை அங்கதான் வந்து பிக்கப் பண்ணேன். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லைன்னா மூணாவது என்ன ஆப்ஷன்னா நேரா வந்து நீங்க எம்பசிலே வந்து பிக்கப் பண்ணிக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்பசில நீங்க நேரா வர வேணாம், நீ உங்களுக்கு பதிலாக யாரை வேணாலும் நீங்க வந்து அனுப்பலாம். அந்த லெட்டர், அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி, அதாவது வாங்க போறாங்க இல்லையா அவங்களோட ப்ரூஃபும் அவங்க சப்மிட் பண்ணணும். யார் வாங்குறாங்க அப்படிங்கிற ப்ரூஃபும் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து இருக்கு. அவன் வந்து ப்ரீமியம் டெலிவரி தான் செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாப்லயே ஒரு கிளைம் ரிசிப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஆமா, அவனுக்கு வந்து ஏற்கனவே ரிசிப்ட் இருந்துதான். ஸோ அதனால அந்த கிளைம் ரிசிப்ட் வந்து சொன்னான். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னு வந்து அவன் சொன்னான். இப்படி ஒரு 5 பேமெண்ட் ஆப்ஷன் வந்து குடுக்கறாங்க. ஆமா, முன்னாடி வந்து இந்த மொபைல் வழியா பே பண்ற மாதிரி இருந்துச்சு இல்ல, ஆக்சிஸ் பேங்க் இருந்தது, அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருந்தது, அப்படிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்ப ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. சிட்டி பேங்க் கேஷ், அதாவது நீங்க சிட்டி பேங்க்கு போய் நீங்க வந்து பே பண்ணிட்டு அந்த இது வாங்கிக்கணும், ஒரு ரிசிப்ட் வாங்கிக்கணும், பேமெண்ட் ரிசிப்ட். இது அடுத்த நாள் ஏன்னா அது எண்ட் ஆஃப் த பிசினஸ் டே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா என்ன ஒரு மோசமான விஷயம்னா சிட்டி பேங்க் நீங்க தமிழ்நாடுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் இருக்கு. இப்ப யாராவது ஊர் பசங்கன்னா எங்க போய் வந்து பே பண்ணி இது பண்ணுவோம். முன்னாடி ஆக்சிஸ் பேங்க் கொடுத்திருந்தாங்க, அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சிட்டி பேங்கும் ஆக்சிஸ் பேங்கும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அதனால நீங்க ஆக்சிஸ் பேங்க் போனாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா சமீபத்துல போன ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸே சொல்லியிருந்தாரு இப்பெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லைன்னு ஆக்சிஸ் பேங்க்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு. பாக்குறவங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்த பிறகு ஆக்சிஸ் பேங்க் எடுத்துட்டு போய் கொடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. பட் நமக்கு கிடைத்த சமீபத்த தகவல் என்னன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. அடுத்த ஆப்ஷன் விஎஃப்எஸ் ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த விஎஃப்எஸ் குளோபல் சர்வீஸ் வந்து நம்ம இந்தியா அந்த பாஸ்போர்ட் எல்லாம் ஃபாரின்ல இருந்து இது பண்ணாலுமே அந்த குளோபல் சர்வீஸ் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய இஷ்யூ அதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா அவன் தான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான் அந்த ஒரு விஷயத்துலதான். ஏன்னா அதுல நீங்க வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்ளை பண்ணாலும் அந்த போர்ட்டல் வழியா தான் போயாகணும். யூபிஐ, அதாவது கூகுள் பே, இல்ல வாட்ஸ்அப் மூலியமா பே பண்றது, இப்பதான் போன் பே, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது பண்றதுனாலுமே விஎஃப்எஸ் வழியா தான் போயாகணும். டர்க் பேங்க் கேஷ் அப்படிங்கிற ஒரு பேங்க், அந்த பேங்க் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, பூட்டான்ல இருக்கு போல இருக்கு. அது எது கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. சரி, அது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க, யாரும் செலக்ட் பண்ண போறது இல்லை. அடுத்து இஎஃப்டி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா மேக்சிமம் வந்து நம்ம விஎஃப்எஸ் மூலியமா, நிறைய பேர் சொன்னது விஎஃப்எஸ் மூலியமா போனவுடனே டக்குன்னு ஒர்க் ஆயிடுச்சுன்னு. ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து ஒர்க்கே ஆகல. ஏன்னா அவன் கிளிக் பண்ணானா அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிதான் ப்ராசஸிங் வச்சான். அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்கிரீன், அதாவது விஎஃப்எஸ் ஓட ஸ்கிரீன் வரும். அங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அந்த மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுக்கணும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஸ்கிரீன் தான் வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் கொடுக்கணும், பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, எவ்வளவு வந்து ஃபீஸ் நீங்க வந்து பே பண்ணும். இப்போ வந்து $205 ஒரு ஆளுக்கு பே பண்ண போல, $410 வந்துச்சு மச்சான்னா, $84 கன்வெர்ட் பண்றாங்கன்னா. ஆனா நீங்க வந்து ஏதோ ஒரு மணி டிரான்ஸ்பர் பண்ணீங்கனாலும் இல்ல ஆன்லைன் பண்ணீங்கனாலும் அவ்வளவு இல்ல. ஆனா இவங்க வந்து $84 கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, சரி ஏதோ கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அந்த பேமெண்ட் எக்ஸ்பிரி டேட் அதுமே வந்து கொடுத்துடுறாங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து இந்த ஸ்கிரீன்ல அவன் கொடுத்துட்டான். அடுத்த ஸ்கிரீன் போகும்போது வி ரெகுலர் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்சன் குட் நாட் பி கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. பே பண்ணல, அதாவது வந்து அந்த கிரெடிட் கார்டு வாங்கக்கூடிய ஸ்கிரீனே வரல, இந்த ஸ்கிரீன் வந்துச்சு, சக்சஸ்ஃபுல்லே ஆகல அப்படின்னு புரியவே இல்லை. யூபிஐ போனாலுமே இந்த ஸ்கிரீன் தான் வருது. அவன் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ண மச்சா அப்படின்னா, தெருமுக்கில் உள்ள கடையில போய் இஞ்சி நீ சமோசா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. சரி, நான் கால் பண்ணும்போது இது காலையில் நடந்ததுன்னா, சரி இப்பயாச்சும் அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சா அப்படின்னா, இல்ல மச்சா இப்போ திரும்பவும் அந்த கடைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். சமோசா சாப்பிட்டு முடிச்சுட்டான். இது முடிஞ்சுதான் கேக்குறியா? நீங்க ஸ்கிரீன் பாக்குறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து எல்லா கடவுளும் வேண்டிட்டு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிருக்கான் தூங்க போறதுக்கு முன்னாடி. இந்த ஸ்கிரீன் அவனுக்கு வந்து வந்திருக்கு. அதாவது வந்து யூபிஐ ஆப்ஷன் அவன் செலக்ட் பண்ணியிருக்கான். நீங்க பாக்கறீங்க போன்பே, கூகுள் பே, பேடிஎம், வாட்ஸ்அப், அதர் யூபிஐ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னா
அவன் கூகுள் பே வச்சிருந்தான், அந்த யூபிஐ ஐடி கொடுத்தான், அந்த மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னு டக்குனு அடுத்த ஸ்கிரீன் வந்துடுச்சு, அது அவங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இதுலயுமே எடுத்துட்டாங்கன்னு. இது பிறகு வந்து உங்க பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் வந்து காட்டுவாங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, கண்டினியூ டு கன்ஃபார்ம் ரிசிப்ட். அதாவது என்னன்னா, இப்ப எங்க அடுத்த ஸ்டேஜ் போறானா, ரிசிப்ட் பே பண்ணிட்டான், அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணி பேமெண்ட் முடிச்சு ரிசிப்டும் பே பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, டேட்டா செலக்ட் பண்ணும். அங்கதான் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, என்னது அதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்து அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஷெடியூல் பண்ணுற ஸ்க்ரீனு, அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணுற ஸ்க்ரீனு, சென்னை விஏசி செலக்ட் பண்ணிட்டு அடுத்த செலக்ட் டேட்டுன்னு கொடுக்குறான் அவன். இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்லாம் அவைலபிள்னு இருக்கு. அவன் செலக்ட் பண்ணும்போது அண்ட் எரர் அஸ் அக்கர்ட். இதே தான் வந்து இருக்கு. அவன் வந்து எல்லா இடத்துல கொல்கத்தா, ஹைதராபாத், நியூ டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். ஆனால் எல்லா இடத்துலையுமே இதே தான், அதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கு ஆனால் செலக்ட் பண்ண முடியல, இந்த எரர் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது, லாஸ்ட் என்ன பண்ற, திரும்ப அந்த கடைக்கு போ, சமோசா இன்ஜினியர் செம்ம கடுப்பாயிட்டான். இந்த கடை மூடிட்டாங்களா, லேட் நைட்டு கடை வேற க்ளோஸ், என்ன மச்சம் பண்றது அப்படிங்கிறான். இல்ல சொல்றான், அது வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அந்த இதுல கிரியேட் பண்றதுன்னு அவன் வந்து எனக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான் அவன்கிட்ட. ஆக்சுவலா கடைசி அவன் ஷெடியூல் பண்ணிட்டான், ஆனா விடல அவன் டெக்கிங்கிறதுனால வந்து என்னெல்லாம் இஷ்யூ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் எல்லாம் பார்த்து, நெட்ஒர்க் எல்லாம் பார்த்து, ஏதோ பண்ணான், கேஷ் கிளியர் பண்ணி பார்த்தான். அது நான் திரும்ப வந்து எல்லா ப்ரௌசர்லயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டில் உள்ள எல்லா ஃபோன்லயும் ட்ரை பண்ணி பார்த்தான், பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோனு, இப்படி எல்லா ஃபோன்லயும் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வழியா வந்து அந்த இஷ்யூ தானாவே ரிசால்வ் ஆயிருக்கு. அவனுக்கு வந்து ரிசால்வ் ஆகி அவன் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டான் சந்தோஷமா. ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணணும்னா ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும், பொறுமை. அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க பயோடேட்டா வந்து லாக்டு, அப்ளிகன்ஸ் பயோடேட்டா இஸ் லாக்டு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் என்னன்னே தெரியாம இஷ்யூஸ் பதட்டப்பட வைக்கிற மாதிரியான இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு, அந்த ஸ்கிரீன்லயே காட்டுறோம். அந்த போன் நம்பர் இந்த மெயிலுக்கு வந்து நீங்க பண்ணலாம். அதையுமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, போன் நம்பர் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல, மெயில் கொடுத்தாலுமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ். நான் கூட கேட்டேன், ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ் இருந்தா அங்க பண்ணி கேட்கலாம், அங்கெல்லாம் பண்ணாலும் அவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லி. ஆமா, இத்தனைக்கும் இப்ப சமீபத்துல ஏத்திருக்காங்க விசாவோட அந்த அப்பாயின்மெண்ட் ஃபீய ஏத்திருக்காங்க. $205 வாங்குறாங்க ஒரு அப்ளிகேஷன்ங்கும் போது. ஏன் இது இவ்ளோ கஷ்டமான விஷயமா இருக்கு, நிறைய வெப்சைட்லாம் இப்ப நல்லா வந்துருச்சு இல்ல. இங்க சரியான ஒரு கேள்வி கேட்டேன், அதாவது இந்த ஸ்கிரீன்லாம் பாக்கும்போது நாங்க முதல்லயே ப்ராஜெக்ட், அதாவது யாராவது வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்ட ஒரு ஸ்கிரீன் வந்து ஒரு சின்ன எச்டிஎம்எல் எப்படி போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன். சரி ஓகே, அது கூட யூஐ கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை விட்டுலாம். அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில எந்த இஷ்யூ வராம இருக்கும்னா, ஃபங்க்ஷனாலிட்டி அவ்வளோ இஷ்யூ, நல்ல ஒரு டீம்கிட்ட கொடுத்து எந்த மாதிரியான ஒரு சைட் அவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கணும். ரொம்ப மோசமான ஒரு சைட், அதாவது முன்னாடி சைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணா எப்படிப்பட்ட சைட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், அதை விட மோசமான ஒரு சைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு புரியுது, எந்த ஒரு ரிலீஸ் பண்ணாலும் சில இஷ்யூஸ் வரதான் செய்யும், ஆனா ஒரே இஷ்யூஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்காங்க, இந்த வந்து ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து அவங்க மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, ஃபர்தராக வந்து அவங்க அப்டேட் பண்ணி டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சைட்டை. ஆனால் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, இட்ஸ் வெரி காமன், எல்லாருக்குமே இது வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், மெயிலுக்கு மெயில் அனுப்பலாம், இல்ல அமைதியா இருக்கலாம், எது வேணாலும் வந்து பண்ணலாம், இஞ்சி டீ குடிச்சு சமோசா சாப்பிடலாம். ஒரே விஷயம், நீங்க எப்ப ஷெட்யூல் பண்ணாலுமே நம்ம பொறுமையா இருக்கணும், உடனே ஷெட்யூல் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க. ஆக்சுவலா அவங்க பேசும்போது தெரிஞ்சது பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, நிறைய டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது 1 வீக் 2 வீக்கா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி. சோ அட்வான்ஸா பண்ணிடுங்க, எனக்கு அதுதான் நான் சொல்ல முடியாது. அடுத்த வருஷத்துக்குன்னா இப்பே பண்ணுங்க. நான் என்ன சொன்னா, அக்டோபர் வரைக்கும் மட்டும்தான் இப்ப அப்பாயின்மெண்ட் காட்டுறாங்க, அதுக்கு மேல காட்டல அப்படின்னாங்க. அதனால வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸா பண்ண முடியும், ஒரு 3 மந்த்ஸ் அட்வான்ஸ் தான் பண்ண முடியும் நமக்கு வந்து தெரிய வருது. நம்ம பட் எப்ப நவம்பர் ஓபன் பண்றாங்களோ அப்ப நம்ம வந்து கம்யூனிட்டியில சொல்லுவோம், யாருக்காவது தெரிஞ்சாலுமே சொல்லுங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த நியூ போர்ட்டல்ல எப்படி வந்து பண்றது அப்படின்னு தெரியல, என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நம்ம தான் லேட்டா வீடியோ பண்ணிருக்கோம். ஆமா, ஏன்னா வந்து
எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் இதுல வீடியோ கிடைக்கல, இத பத்தி அனுப்பாத வரைக்கும் நமக்கு அது இந்த வீடியோ இப்படி ஒரு நியூஸ் இருக்குன்னு தெரியும், பட் அத பத்தி நான் ফুল டீடைலா நான் எடுத்து பண்ணனும் தோணல. ஆமா, போன வாரமே நாக அனுப்புனாரு ஃப்ரெண்ட், நியூ ஜெர்சி ஃப்ரெண்ட் அனுப்புனாரு. ஆமா, எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்க அனுப்புங்க போடுங்க பிரேம் கண்டிப்பா. அப்படினா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இல்ல வீடியோ இல்ல, நம்ம சும்மா பேசுறதோட ஒரு டெமோ காட்டும் போது இன்னும் லைவா பாக்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது தொக்க மாட்டான் என் ஃப்ரெண்ட், வாண்டடா வந்து சீக்கலாம் வண்டியிலேயே நான். ஸோ அவனுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அவன் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா என்னால வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்தது. நிறைய வந்து சப்போஸ் அந்த டிபெண்டன்ட் விஷயம்லாம் நமக்கு டக்குனு தெரியும், ஏன் இது ஆட் ஆகல, என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து தெரியாது. அதுவே ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, அதாவது நீங்க ஆட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் யூனிக் இமெயில் கேட்கறாங்க, நீங்க டிபெண்டன்ட் ஆட் பண்ணும்போது யூனிக் இமெயில் எதுக்கு கேட்கறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. இதுல வந்து பிஏ எல்லாம் இருக்காங்களா, பிசினஸ் அனாலிஸ்ட்லாம் என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, என்ன ஒரு விஷயமும் தெரியல. ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கு, எவ்வளவு முக்கியமான ஒரு வெப்சைட்டா இருக்கு இல்லையா. ஸோ அவங்க எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி வருது, அது வந்து அவங்க வந்து யார் வேலைக்கு வந்தாலுமே அவங்க மூலியமா டாக்ஸ் ஜென்ரேட்டர் ரெவன்யூவா இருக்கலாம், இல்ல யாரு படிக்க வந்தாலும் அதன் மூலியமா ஒரு ரெவன்யூவா இருக்கலாம். ஸோ அப்படி உள்ள வெப்சைட் எப்படி வைக்கணும், நான் மோசமா வச்சிருக்காங்க. லெட்ஸ் ஹோப் அட்லீஸ்ட் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னாலுமே சொல்லுங்க. ஸோ என்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருந்தாலுமே சொல்லுங்க, இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.